சிவப்பு அட்டைதாரர்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொரோனாவின் காரணமாக மூன்று மாதங்களாக கொடுக்கப்படாமல் இருந்த இலவச அரிசி நாளை முதல் அனைத்து தொகுதிகளிலும் முன்னால் கொடுக்கப்பட்டிருந்த பள்ளி மற்றும் மையங்களில் சென்று மூன்று மாதத்திற்கான ஐந்து கிலோ அரிசியை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மையங்களுக்கு வருபவர்கள் கட்டாய முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் புதுவையில் உள்ள லாஸ்பேட்டையில் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட காவலர் சண்முகத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் மனித உரிமை செயல்பாட்டாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி காவல் நிலையங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என்றும் காவல் நிலையங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்றும் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் மனித உரிமை காப்பாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஏஎஃப்டி மில் அருகில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் ராஜ்யசபா எம்பி பதவிக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி எம்பி பதவியை பெற பிடிவாதம் காட்டிய நிலையில் அமைச்சர் நவச்சிவாயம் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு பாஜக மேலிட பொறுப்பாளர்களிடம் இவ்விவகாரம் குறித்து தெரிவித்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது மேலும் இதற்கிடையில் மேலிட பொறுப்பாளர்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்பி பதவியை கொடுக்க முதல்வர் முன்வந்துள்ளார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது இது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள இரண்டு மாநிலங்களவை எம்பி தேர்தலில் திமுக சார்பில் என் வி என் சோமு அவர்களின் மகள் டாக்டர் கனிமொழி மற்றும் டாக்டர் கே ஆர் கே ராஜேஷ்குமார் ஆகியோர் இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் இதுவரை மற்ற கட்சிகள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி இருவரும் தேர்வாக உள்ளது உறுதியாகியுள்ளது தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் நடக்கவிருக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக இடையே இழுபறி இருந்த நிலையில் பாஜக கேட்டிருந்த இடங்களுக்கு அதிமுக ஒப்புதல் கொடுத்துள்ளது அதிமுக உறுப்பினர்களிடையே அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது நான்கு சக்கர வாகனங்களில் பம்பர் பொருத்தப்படுவதால் விபத்துகள் ஏற்படும் போது ஏர்பேக் செயல்படாமல் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு பம்பர்களுக்கு தடை விதித்தது மத்திய அரசு இந்த தடையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பம்பர் தயாரிக்கும் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசின் கொள்கை முடிவிற்கு தடை விதிக்க முடியாது எனவும் மத்திய அரசின் இந்த தடையை மாநில அரசுகள் கடுமையாக பின்பற்ற வேண்டும் என கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க